நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குழந்தை விற்பனையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 8 பேரில் 2 அரசு ஊழியர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விரிவான தகவலை எமது செய்தியாளர் பெரியசாமியிடம் கேட்கலாம். பெரியசாமி சொல்லுங்க, பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ள 2 ஊழியர்கள் குறித்த தகவலையும் அவர்களுக்கு இந்த வழக்கில் உள்ள தொடர்பு குறித்து விரிவான தகவலை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் திவ்யா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடந்த 25ஆம் தேதியிலிருந்து வாட்ஸ்அப் மூலம் பரவி வந்த குழந்தை விற்பனை தகவல் காரணத்தில் அமுதவள்ளியினுடைய கணவர் ரவிச்சந்திரன் என்பவர் இவர் வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர கூட்டுறவு வங்கியில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வர்றாரு. இவர் வந்து அமுதவள்ளியின் கணவர் என்பதால் இவர் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு இவரை வந்து 26ஆம் தேதிக்கு கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனால வந்து துறை ரீதியாக அவர் அலுவலகத்தில் அவரை பணியிட நீக்கம் செய்துள்ளனர். மேலும் கொல்லிமலை பவர்காடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் முருகேசன் என்பவரையும் இந்த வழக்கில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதுல வந்து கொல்லிமலை பகுதியிலிருந்து அதிக குழந்தைகளை வந்து அமுதவள்ளியிடம் விற்பனை செய்ததாக முருகேசன் வாக்குமூலம் அளித்ததால் அவரை 27ஆம் தேதிக்கு கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். இது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் டாக்டர் ரமேஷ்குமார் துறை ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெரியசாமி, மேலும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க, அதை பற்றி தகவல் சொல்லு. 27ஆம் தேதியிலிருந்து சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் பிளஸ் டாக்டர் கிராம நிர்வாக கிராம உதவியாளர் பிளஸ் செவிலியர் உட்பட 4 பேர் கொண்ட குழுக்கள் கொண்டு 17 குழுக்களாக பிரித்து ராசிபுரம் மற்றும் கொல்லிமலை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இன்று மற்றும் நாளை 2 நாட்களுக்கு கொல்லிமலையில் 16 குழுக்கள் அமைத்து 16 அதாவது சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம் மற்றும் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வரும் பிறப்பு சான்றிதழ் சரிபார்ப்பது பிளஸ் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதில் 2 நாட்களுக்கு பின்புதான் இதனுடைய முழுமையான இது தீர்வு கிடைக்கும் என்று சுகாதார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். பெரியசாமி, மேலும் இந்த குழந்தை விற்பனை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. இதுல மேலும் வந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் குழந்தைகள் புரோக்கர்கள் அதிகமாக இருப்பதாக தகவல் பரவி வருகிறது. இது குறித்து போலீசார் தனிப்படை அமைத்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாகவும் தனிப்படை சென்று வருகிறது, சென்று அந்த புரோக்கர்களை தேடி வருகின்றனர். உங்க விரிவான தகவலுக்கு நன்றி பெரியசாமி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.